அனைவருக்கும் வணக்கம். இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ வந்து அந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம், சரியா? இப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வியூ சொல்லுவாங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது வந்து எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஐயா ஈஸியாக இருக்குது, நம்ம வந்து இந்த கொஸ்டின் போட்டலாம், இந்த கொஸ்டின் போட்டலாம், அதிகமாக இருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஈஸியாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் யோசித்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம ஷேர் பண்ண போவோம்ல, அப்போ கொஞ்சம் குழப்பம், இந்த ஆப்ஷனா இந்த ஆப்ஷனா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே குழப்பம் தான், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, சரியா? எல்லாருக்குமே குழப்பம் தான். அப்போ நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், எழுதிட்டு இருக்கும்போது குழப்பம், எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம். எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்போம். எழுதும் போது ஈஸியாக இருக்கும், எழுதிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்குது, நான் அவ்வளோ மார்க் எடுப்பேன், இவ்வளோ மார்க் எடுப்பேன். இந்த சில நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வியூ கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோடனே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கட் ஆஃப் கூடும் அது இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, சரியா? கொஸ்டினை அனலைஸ் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, யார் சொல்கிறதையும் கேட்டு பயப்படாதீங்க, அனலைஸ் பண்ணுங்கள் நீங்களே, சரியா? தமிழ் எப்படி கேட்டிருந்தாங்க, மேக்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், அந்த டஃப்னஸ்ஸாக டஃப்பாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம், மற்றவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்கிறத வச்சு பயப்படாதீங்க, சரியா? எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சிலர் அதை வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு கூட நினைக்கலாம். ஐயோ நம்ம வந்து நல்லா எழுதலைன்னு சொல்லிடுவாங்களே, கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன படிக்கலையே, நல்லா எழுதலைன்னு கேட்டுருவாங்களேன்னு சொல்லி, கஷ்டமாகவே இருந்தாலும் நல்லாவே எழுதலைனாலும் நான் நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா எழுதியிருக்கேன், மார்க் அதிகமாக வந்துடும், எல்லோரும் வந்து நல்லா எழுதியிருக்கேன், மார்க் அதிகமாக வந்துடும், ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறத வச்சு நம்ம உடனே கட் ஆஃப் அதிகமாயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். அது மாதிரி பயப்படக்கூடாது, சரியா? நம்மளுக்கு வந்து நேற்று ஒரு கட் ஆஃப் வீடியோன்னு போட்டோம், அதில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருப்போம். கட் ஆஃப் எப்போவுமே வந்து வேக்கன்சி, எத்தனை பேர் வந்து காம்படிஷனில் இருக்கீங்க, கொஸ்டினோட லெவல், இந்த மூணை பொறுத்து தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதில் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி, அப்புறம் உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி நிறையா இருக்குது, சரியா? பிஎஸ்டிஎம் இருக்குது, அதே மாதிரி வந்து இது விடோ கேட்டகரி இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, பிஎஸ்டிஎம், அப்புறம் வந்து ஃபீமேல் கேட்டகரி, நிறைய கேட்டகரி இருக்குது, சரியா? அதனால் வந்து நீங்கள் பயப்படாதீங்க, இதை பூரா யோசிச்சு யோசிச்சு டம்ப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ எழுதி முடிச்சிட்டோம், நம்ம போய் மாற்ற முடியாது இதை, சரியா? ஏற்கனவே எழுதி முடித்ததை போய் நம்ம மாற்ற முடியாது. இதை அனலைஸ் பண்ணோம்னா இனிமேல் வர எக்ஸாமுக்குனாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க, எல்லாம் குரூப் ஒர்க் படிச்சுட்டு இருந்ததில் நிறைய பேருக்கு குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்களானே தெரியாது, அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் குரூப் ஃபோர்லேயே வந்து என்னால் எதுவும் பண்ண முடில, கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடில, குரூப் ஒன்லாம் அப்ளை பண்ணால் செலக்ட் ஆகுமா, எதுவுமே செலக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்க கூட போட்டி போடுறவங்களும் அதே லெவலில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன, எல்லா ரிசல்ட்டும் தெரிஞ்சு கையில் வந்து போஸ்டிங் எரரோட எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருப்பாங்க, சரியா? ஃபஸ்ட்டு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாதீங்க, பயப்படாதீங்க, ஓகேவா? செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலோடு இருக்கணும். இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்லா கட் ஆஃப் எடுத்தால் ஓகே, இல்லைன்னா நான் அடுத்து எடுப்பேன், அடுத்த எக்ஸாமில் வந்து நல்லா கட் ஆஃப் எடுப்பேன், நல்லபடியாக எழுதுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும். நீங்கள் வந்து பாஸ் ஆகிற வரையும் படிப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வேலை கிடைக்கிற வரையும் படிப்பேன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும், சரியா? பாஸ் ஆகிறது வரைக்கும்னா நம்ம போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு எக்ஸாமாக வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வந்து பாஸ் ஆகிறது முடியே பாஸ் ஆகிறது முடியனே சொல்லக்கூடாது, சரியா? அப்போ வந்து ஃபெயிலாக போயிட்டோன்னா என்ன பண்ணுவோம், படிக்க மாட்டோமா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஓகேவா? எப்போவுமே வேலை கிடைக்கிறது முடிய படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ குரூப் ஃபோரில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க, சரியா? கவுன்சிலிங் போகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க, ஃபஸ்ட் நாள் இல்லைனா ரெண்டாவது நாள் கவுன்சிலிங் வருது. அப்போவே வந்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் போட்டாங்கன்னா எனக்கு தான் குரூப் ஃபோரில் வேலை கிடைக்க போதே, நான் எதுக்கு இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது, சரியா? ஏன்னா நீங்கள் போய் போஸ்டிங் எடுத்து நீங்கள் அந்த போஸ்டிங்கில் போய் உட்காந்தா தான் உங்களுக்கு அந்த வேலை. இடையில வந்து வேகன்சி ரிசர்வேஷன் அது இதுன்னு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து அந்த போஸ்டிங் வாங்கி உட்கார்றது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? ஸ்டடி 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 வெல் தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டின் அனலைஸ் பண்ணோன்னா தமிழ் பாருங்கள். தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மோஸ்ட்லி சொல்கிறது என்னென்னா ஈஸி, ஈஸின்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து ஈஸின்னு தான் சொல்கிறாங்க, யாருமே வந்து அவ்வளோ கஷ்டம்னு சொல்லலை. பட் பார்த்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னென்னா ஆப்ஷனில் நம்மளுக்கு ரொம்பவே குழப்பம், ஓகேவா? நீங்கள் இந்த பாரதியார் பாரதிதாசன் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவா இதுவா அப்படின்னு சொல்லி குழப்பி இருந்திருக்கும், கண்டிப்பாக அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்திருக்கும்.
அதே மாதிரி வந்து இலக்கணம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தி பிழையற்ற தொடர்லாம் எழுத சொல்லி சொல்லியிருப்பாங்களா, அதில் வந்து இப்பு வருமா இச்சு வருமா இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே குழப்பம் தான் செய்யும். அப்புறம் செய்யுளில் வந்து ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து கொஞ்சம் உள்ளேருந்து இன்டெப்த்தாக தான் கேட்டிருந்தாங்க செய்யுளில், மற்றபடி கொஞ்சம் ஈஸி தான். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் பாருங்கள், இலக்கணம் வந்து எத்தனை கேட்டிருந்தாங்கன்னா டோட்டலாக 23 கேட்டிருந்தாங்க. ஓகேவா, செய்யுள் எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா டோட்டலாக 40 கேட்டிருந்தாங்க. உரைநடை எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா 37 கேட்டிருந்தாங்க. சரியா, நல்லா பாருங்கள், இலக்கணம் வந்து 23 கேட்டிருந்தாங்க, செய்யுள் வந்து 40 கேட்டிருந்தாங்க, உரைநடை 37 கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இதில் ஓல்டு புக் நியூ புக்குன்னு பிரிப்போம். சரியா, நான் வந்து தமிழுக்கு வந்து ஜென்ரல் தமிழுக்கு வந்து ஆன்சருக்கு போட்டிருக்கேன், அது எந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா, அதை வச்சு தான் நான் ஓல்டு புக்கில் எத்தனை நியூ புக்கில் எவ்வளோன்னு சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின் ஓல்டு புக்கில் வந்து கேட்டாங்க இலக்கணத்தில், 23 16 வந்து ஓல்டு புக்கில் கேட்டாங்க, நியூ புக்கில் வந்து 7. செய்யுளில் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் மொத்தத்தில் 24 கொஸ்டின் ஓல்டு புக்கில் தான் கேட்டாங்க. சரியா, 24 கொஸ்டின் எதுலேருந்து கேட்டாங்க ஓல்டு புக்கில், 16 கொஸ்டின் வந்து நியூ புக்கிலேருந்து கேட்டாங்க. அடுத்து 37 உரைநடையிலேருந்து 37 ஓல்டு புக்கிலேருந்து 26 கொஸ்டின் கேட்டாங்க, நியூவில் இருந்து 11 தான் கேட்டாங்க. சரியா, இப்போ வந்து இதை அனலைஸ் பண்ணணுன்னு நீங்கள் என்ன நினைக்கலாம், அப்போ இனிமேல் ஓல்டு புக் படிக்க வேணாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அனலைஸ் பண்ணுறது எதுக்குன்னா இது எல்லாமே வந்து ஓல்டு நியூ அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோமே தவிர, சிலபஸ்னு ஒன்று இருக்குது. சரியா, எப்போவுமே சிலபஸை நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிலபஸில் கவர் ஆகிற அதாவது சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் ஓல்டு நியூவில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு அதெல்லாமே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் போய். சரியா, எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள், அந்த பேசிஸில் படிங்கன்னு தான் சொல்கிறது. எடுத்தோடனே 6th புக் எடுத்துகிட்டு கட கட கடகடன்னு படிச்சு தள்ளக்கூடாது, 6th, 7th, 8th, 9th, 10th இப்படி போகவே கூடாது. ஓல்டு புக்கு அப்புறம் 6th to 12th படிச்சுட்டேன், நியூ புக்கு அப்புறம் 6th to 12th படிச்சுட்டுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து 100 கொஸ்டினுமே கரெக்டாக எழுத போகிறது கிடையாது. இது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. இது நீங்கள் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த மாதிரி படிக்கலாம், ஏன்னா டிஸ்கிரிப்டிவ், இதை பூரா படித்து என்ன நம்மளுக்கு தெரியுதோ அதை வந்து கதையை ஓட்டி விட்டுடலாம். அப்ஜெக்டிவ், சிலபஸில் என்ன இருக்கோ அது ஓல்டு அண்ட் நியூவில் என்ன கவர் ஆகுதோ அதை படிச்சுட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தரோராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் வந்து ஷோராக 97+ எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் படிக்கணும். ஓல்டு அண்ட் இப்போ வந்து அனலைஸ் பண்ணதில் டோட்டலாக இது ஓல்டு நியூவில் கொடுத்துருக்காங்க, சிலபஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஓல்டுலேருந்து இவ்வளோ எடுத்திருக்காங்க, நியூலேருந்து இவ்வளோ எடுத்திருக்காங்கன்னே நியூ புக் இனிமேல் படிக்க வேணாம், ஓல்டு புக் மட்டுமே படிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சரியா, இப்போ பாருங்கள், 24 26 50 66 கொஸ்டின் வந்து ஓல்டு புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க சிலபஸ் பேஸ் பண்ணி. மிச்சம் எவ்வளோ கொஸ்டின் இருக்கும், 34 கொஸ்டின் தான் நம்மளுக்கு எதுலேருந்து எடுத்திருக்காங்க, நியூ புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி புக்கில் டாப்பிக்லாம் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கணும். இதான் வந்து தமிழில் இப்போ கொஸ்டின் கேட்டிருக்க மெத்தடாலஜி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு எந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கன்னா ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் இருக்குல்ல, ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்ல இருந்து ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா, டைமண்ட் ஒர்க்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்ல எத்தனை இருந்தாங்க, 4, டைமண்ட் ஒர்க்கில் வந்து 2. இந்த டைமண்ட் ஒர்க் ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. சரியா, அதேமாதிரி ரெக்டாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து ஒன்று வந்து டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, இன்னொன்று வந்து டயகனல் கொடுத்து கேட்டிருந்தாங்க, அதை வந்து பித்தாகரஸ் தியரி படி எடுக்கணும். ஓகேவா, அது வந்து 2 கொஸ்டின், ரெக்டாங்கிளோட ஏரியா கேட்டிருந்தது 2 கொஸ்டின். அடுத்து ரீசனிங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரீசனிங்கில் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் போட்டு 2 கேட்டிருந்தாங்க, ஒன்று வந்து முக்கோணம் போட்டு எத்தனை முக்கோணம் என்ன சொன்னாங்க, இன்னொன்று வந்து பிளேன் இதோட ஆப்போசிட் என்னன்னு சொல்லி இந்த மாதிரி டிராயிங்லேருந்து 2 கேட்டிருந்தாங்க. அடுத்து ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனில் 2 கேட்டிருந்தாங்க, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த 94 வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை கேட்டிருக்காங்க, 6 கொஸ்டின் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்லேருந்து 1 கேட்டிருந்தாங்க. சரியா, அரித்மெட்டிக் அந்த கூட்டுத்தொடர் வரிசைன்னு 1 கேட்டிருந்தாங்களா, அது லாஜிக்கல் ரீசனிங்கில் 2 கேட்டிருந்தாங்க. அடுத்து டேஸ் வச்சு 1, இந்த வந்து பர்த்டே இன்றைக்கினா 75 நாளைக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி 1 இருந்துச்சுல, அது. அடுத்து டைஸில் 1, டைஸில் 1 கேட்டிருந்தாங்க. மொத்தம் 25 கொஸ்டினில் வந்து மேஜர் பார்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்க்கும் தான் கொடுத்துருக்காங்க.
சரியா, மற்றெல்லாம் ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸை பொறுத்தளவு என்னென்னா டைம் தான் ஓடிடுச்சு, சரியா, டைம் கன்சியூமிங் தான் அதிகம். மற்றபடி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 20 மேக்ஸ் வந்து எல்லாருமே கரெக்டாக இருக்கலாம், 20 மேக்ஸ் கரெக்டாக இருக்கலாம். ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கவங்க தான் வந்து 23 இருப்பாங்க. எல்லாருமே 20 லெவலில் தான் இருப்பீங்க. யாருமே அதிகமான பேர் வந்து 20 லெவலில் தான் இருப்பீங்க. அதாவது 8 × 20 லெவலில் இருப்பீங்க, சரியா. நம்மளுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஈஸியாக தான் தெரியும், செய்யும் போதும் அப்படி தான் இருக்கும். வந்து பார்த்தோன்னா கரெக்டாக செஞ்சுருக்க ஆன்சர் கூட வந்து தப்பான ஆப்ஷன் வந்து போட்டு வச்சுட்டு வந்திருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். ஸோ வந்து யாரும் பயப்படாதீங்க, இந்த கட் ஆஃப்க்கு ஒரு ஜாப் கிடைக்குமா, அந்த கட் ஆஃப்க்கு ஜாப் கிடைக்குமான்னு சொல்லியெல்லாம் பயப்படாதீங்க, ஓகேவா. நீங்கள் எழுதியிருக்கீங்க, அனலைஸ் பார்த்துட்டீங்க, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிங்க. இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆனாலுமே நெக்ஸ்ட் நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா போஸ்டிங் போய் போஸ்டிங் 100% போய் உட்கார்றது வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணும், சரியா. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா என்னதுன்னா சயின்ஸ், சயின்ஸ் எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா 11 கேட்டிருந்தாங்க, சரியா. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 4 தான் கேட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப லெங்க்தியாக கேட்டிருந்தாங்க, சிம்பிளான கரண்ட் அஃபேர்ஸே கிடையாது. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து 12 கேட்டிருந்தாங்க, எக்கனாமிக்ஸ் வந்து 5, ஜாக்ரஃபி 6, ஜாக்ரஃபிலேருந்து 6 கேட்டிருந்தாங்க. ஐஎன்எம் இருக்குல்ல, ஐஎன்எம்லேருந்து வந்து 12 கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலையும் ஐஎன்எம்லேயும் அதிகமாக கேட்டிருக்காங்க. விமன்ஸ் எம்பவர்மெண்ட்லேருந்து 1 கேட்டிருந்தாங்க. இந்த முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர், அதாவது முதல் பெண் மருத்துவர் வந்து டாக்டர், சாரி முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டின்னு விமன்ஸ் எம்பவர்மெண்ட்லேருந்து 1 கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து தமிழுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் திருக்குறள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் திருக்குறளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு சொல்கிறது, சரியா. அடுத்து பாலிட்டியில் வந்து 12 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ஓகேவா. அடுத்து சேட்டிலைட் சம்மந்தமாக 1, ஜிஐ டேக் இந்த புவிசார் குறியீடு இருக்குல்ல அதுலேருந்து 1, அப்புறம் ஜென்ரலான ஜிகே இருக்கும்ல ஜென்ரல் ஜிகேன்னு சொல்லுவோம் அதுலேருந்து 3 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. செம்மொழி ரிலேட்டடாக வந்து 1 கேட்டிருந்தாங்க, சரியா. மொத்தம் 75 வரும், ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இது என்ன பார்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹிஸ்ட்ரியிலையும் ஐஎன்எம்லேயும் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க, சரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க திருக்குறள்லேருந்து. இந்த ஜென்ரல் ஜிகேல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 40 க்வெஸ்சன், எல்லாருமே வந்து 40 க்வெஸ்சன் எழுதியிருப்பீங்க, எல்லாருமே வந்து 40 க்வெஸ்சன் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க, ஓகேவா. எவ்வளோ எடுத்திருப்பீங்க, 40 க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக கரெக்டாக எழுதியிருப்பீங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்கவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 50 to 57 இவ்வளோ எழுதியிருப்பாங்க. ரொம்ப இது வந்து ஓரளவு எல்லாருமே 40 அடிக்கிற அளவில் தான் இருந்துச்சு, சரியா. 75 to 40 அடிக்கலாம், ரொம்ப நல்லா எழுதியிருக்கவங்க 50 to 57. இது வந்து கொஞ்சம் ரேர் தான், ரேராக தான் வந்து 50 to 57 எடுத்திருக்காங்க, அதிகமான பேர் 40 தான். ஸோ வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா 85 to 90 தான் அதிகமான பேர் இருக்காங்க, சரியா. மேக்ஸில் வந்து 20 தான் அதிகமான பேர் இருக்காங்க, 20 சொல்ல முடியாது, 8 × 20. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 40 தான் அதிகமான பேர் இருப்பாங்க, ஓகேவா. இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 85, ஒரு 20, இங்கே வந்து ஒரு 40, சரியா. அதிகமான பேர் 145 கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, அதிகமான பேர் 145 எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா நம் தமிழில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கவங்க வந்து 95 கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. மேக்ஸில் 23 வரையும் கண்டிப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 56 வரையும் கண்டிப்பாக எடுக்கலாம், சரியா. இப்போ 174, நேற்று நம்ம என்ன ஒரு கட் ஆஃப் சொன்னோம், ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 175 எடுத்தால் ஓகே அப்படின்னு சொன்னோமா. ஸோ ரொம்ப நல்லா படித்தவங்க 170, அதாவது 170+ எடுத்திருப்பாங்க. ஆனால் இது ரேர் கேஸ் தான், எல்லாருமே 170+ எடுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே 145 கண்டிப்பாக எடுக்கலாம், சரியா. அதாவது ஒரு 50% பீப்புள் வந்து 145 கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து மேக்ஸில் டைம் கன்சியூமிங் தான், தமிழ் ஈஸி தான், ஜிகேவும் ஓரளவு நம்ம கெஸ் பண்ணி போகிறது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து கூற்று காரணம் அந்த மாதிரிலாம் கேட்கல, கூற்று காரணம் என்ன இது சரியா தவிர இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியெல்லாம் கேட்கல. அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியெல்லாம் கேட்கல, ரொம்ப ஈஸியாக சும்மா ஒன்லைனர் சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு க்வெஸ்சனே பார்த்தீங்கன்னா. ஸோ 145 கண்டிப்பாக எல்லாருமே எடுத்திருப்பாங்க, 140 to 145 ஈஸியாக எல்லாருமே எடுக்கலாம். பட் வந்து 170 மேலேனா ஒரு 30% ஆஃப் பீப்புள் தான் வந்து 170 மேலே எடுத்திருப்பாங்க. ஸோ 170 மேலே எடுத்தால் தான் வேலையா அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி தான்,
ரிசர்வேஷன் படி தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். ஒவ்வொரு கேஸ்ட் படி தான் நம்மளுக்கு, அதாவது ஒவ்வொரு கேஸ்ட் படி வந்து பர்சன்டேஜ் இருக்குது, அதுபடி தான் நம்மளை கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்க்கு. அது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் அந்த அந்த 69% ரிசர்வேஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து பிரித்து தான் நம்மளை கூப்பிடுவாங்க. சரியா, இவ்வளோ பேர் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா யாரும் பயப்பட தேவையில்லை. 170+ வந்து 30% ஆஃப் பீப்புள் தான் போட்டிருப்பாங்க. சரியா, 155க்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது 160க்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. 155 அப்படின்னா கொஞ்சம் பார்டர் தான் சொல்லணும், அதாவது காமனாக சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து தனித்தனியாக வந்து பிரியும். சரியா, இப்போ வந்து பிசி அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் 170, இப்போ பிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 166 இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து எம்பிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு கம்மி பண்ணுங்க, 164 இருக்கும். எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 155 இருக்கும். இந்த மாதிரி கம்மியாகும். சரியா, ஓவராலாக பார்த்தோன்னா க்வெஸ்சன் வந்து மாடரேட், ஈஸின்னே சொல்லலாம், பட் வந்து டைம் கன்சியூமிங், அதனால் வந்து கன்சிடர் பண்ணும்போது மாடரேட் தான். இன்னொன்று ஈஸின்னு உடனே வந்து எல்லாருமே ரொம்ப மார்க் எடுத்திருப்பாங்க, நிறையா க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் சொல்லி பயப்பட தேவையில்லை. சரியா, அப்படிலாம் பயப்படாதீங்க. ஒவ்வொரு குரூப் ஃபோர், இப்போ நான் எழுதுனது வந்து 2019 எழுதினேன், செப்டம்பர் 1 எழுதினேன். அப்போ வந்து 172 க்வெஸ்சன் போட்டிருந்தேன். சரி, அது ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மாடரேட்லாம் கிடையாது, ஈஸி. எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 190க்கு மேலே எடுக்கணும், 190+ எடுக்கணும், ஏன்னா ஈஸியாக இருக்குது, அதனால் வந்து 190+ எடுத்தால் தான் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நான் 172 எடுத்தேன். நான் வந்து பிசி ஃபீமேல். சரியா, பிசி ஃபீமேல் தான். நான் வந்து தமிழ் மீடியம் தான். சரியா, தமிழ் மீடியம் தான். பிஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎம் வந்து குரூப் 4 பொறுத்தளவுலாம் அவ்வளோவெல்லாம் ஒர்க் ஆகாது. சரியா, நம்ம வந்து குரூப் 4ன்றதுனால பிஎஸ்டிஎம்ன்றதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. பட் சொல்கிறேன், நான் வந்து பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம். சரியா, இது இன்னொன்று வந்து டைப் வந்து போத் ஹையர் முடிச்சிருந்தேன். இப்போ 172க்கு வந்து எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4வது நாள் கவுன்சிலிங் வந்துச்சு. கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி 4th டேயில் வந்துச்சு. மொத்தம் வந்து 1 மாதம் நடந்துச்சு கவுன்சிலிங், 1 மந்த் நடந்துச்சு. 1 மந்த்னால் இந்த மார்க்லேருந்து கம்மி பண்ணிக்கிட்டே போவோம் அந்த அர்த்தம் இல்லை, கம்யூனிட்டி வைஸ் கூப்பிட்டாங்களா, அதனால 1 மந்த் நடந்துச்சு. இப்போ 4th டேயில் என்னை கூப்பிட்டாங்க. எல்லாம் 190+ எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. நான் 172 க்வெஸ்சன் போட்டிருந்தேன். சரியா, 4th டேயில் எனக்கு வந்து மார்னிங் தான் கூப்பிட்ருந்தாங்க. சரியா, நான் போயிட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து டைப் ரைட்டிங்கும் கூப்பிட்ருந்தாங்க, பட் டைப் ரைட்டிங்க்கு வந்து லிஸ்ட்டு அனுப்பியிருந்தாங்க. பட் நான் ஜேஎல் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக எடுத்ததுனால டைப்பிஸ்ட்டுக்கு நான் போக முடியாது, ஏன்னா அப்போவே ஒரு லெட்ரு வாங்கிடுவாங்க, நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்துருங்க. டைப்பிஸ்ட்டுக்கு எனக்கு 1st நாளே கூப்பிட்ருந்தாங்க. பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 4th டே போனேன், அப்போ வந்து க்வெஸ்சன் ஈஸி தான். 4th டே போனேன், 190+ அது வந்து பயமுறுத்துறாங்க, 172 தான். 4th டே போனேன், டைப்புக்கு வந்து 1st டேவே கூப்பிட்ருந்தாங்க. சரியா, நான் வந்து சரி இதுக்கு போனதுனால இதிலேயே நான் வந்து சூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து திருச்சியில் ஒர்க் பண்ணுறேன், 1st டே போயிருந்தேன் அப்படின்னா என்னோடய ஓன் டிஸ்ட்ரிக் மதுரையில் எனக்கு கிடச்சிருந்துருக்கும். பட் நான் வந்து 1st டே போனதுனால ஓகே, ஜேஏவுக்கே வந்து 1st ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஓகேவா, நீங்கள் அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் ரெண்டுலேயுமே இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, எது வந்து மொதல் கூப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அதாவது எப்போவுமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் போயிட்டு வருவோம், டைப்பிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கூப்பிடுவாங்க, கவுன்சிலிங் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். மொதல் மீன்ஸ் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எத்தனை கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி எத்தனாவது நாள் கூப்பிட்றாங்க, அதேமாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி எத்தனாவது நாள் கூப்பிட்றாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு ரேங்க் வந்துடும், இப்போ ரிசல்ட் போட்ட உடனே வந்து ஓவரால் ரேங்க்கு அப்படின்னு சொல்லி இருக்கும், அப்புறம் வந்து கம்யூனிட்டி வைஸ் ரேங்க்குன்னு இருக்கும். சரியா, ஓவரால் ரேங்க்கில் எவ்வளோ நாள் நின்றுட்டு போகிறோம், கம்யூனிட்டி வைஸ் ரேங்க்கு தான் வந்து முக்கியம். ஓகேவா, இப்போ நான் வந்து ஜேஏக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 1, டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு கம்யூனிட்டி ரேங்க். இப்போ அந்த ஜேஏவுக்கு இருக்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து எனக்கு 1008 இருந்துச்சு. 172 எடுத்திருந்தேன், அதிலேயே வந்து கம்யூனிட்டி ரேங்க்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. பிசியில் நான் 1008வது ஆள். ஓவரால் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 172, பிசியில் வந்து நான் 1008. இதுவே டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எனக்கு 104 என்னமோ தான் இருந்துச்சு ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க். நான் வந்து ஓவரால் ரேங்கை பற்றி பேச மாட்டேன். சரியா, ஏன்னா ஓவரால் ரேங்கை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, கம்யூனிட்டி வைஸ் தான் கூப்பிடுவாங்க டெய்லி. ஸோ வந்து கம்யூனிட்டி ரேங்க்கில் நான் 1008, இது 104. அப்போ
நான் ஜேஏ கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டே கூப்பிட்ருவாங்க நம்மளுக்கு. ஜேஏ கவுன்சிலிங்கில் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லும் கிளியர் ஆகிரும். 1 மந்த் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டைபிஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஜேஏ போகாதீங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து நான் திருச்சிக்கு எனக்கு வந்து போஸ்டிங் போட்டாங்க. இது வந்து ஸ்டேட் பிடபிள்யூடி வந்து ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட், அதனால் வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஸ்பிளே ஆகாது அங்கே கவுன்சிலிங்கில். இப்போ டைபிஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் நாள் போயிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி நான் ஏதாவது பார்த்து எடுத்துருந்துருக்கலாம். அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ மதுரையிலேயே நான் எடுத்துருந்துருக்கலாம். நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறது மட்டும் இது இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக்டில். இப்போ வந்து அஸ் அ விமன் நான் சொல்கிறேன், எனக்குலாம் ஓன் டிஸ்ட்ரிக்டில் போட்டால் தான் நான் வந்து நான் ஃபேமிலியும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ வேறு இடத்துல போட்டாங்க அப்படின்னா அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு லீவுக்கு வந்து நம்மளோட நேட்டிவுக்கு வர்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைபிஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஜேஏவை சூஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது தப்பு தான், ஏன்னா நான் இதை தப்புன்றத விட நம்மளுக்கு ஜாப் கிடச்சிருச்சு ஓகே, பட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் தான் நல்லது. நல்ல டிபார்ட்மெண்ட், இப்போ நான் எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான், பட் வந்து எனக்கு அதர் டிஸ்ட்ரிக்டில் போட்டதுனால ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண முடியாத இன்கன்வீனியன்ட் இருக்குது. இப்போ இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கம்யூனிட்டி ரேங்க்கில் எதுக்கு, அதாவது ரெண்டுமே வச்சுருக்கவங்களுக்கு இப்போ சொல்கிறேன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் போக முடியும், டைபிஸ்ட்டுக்கும் போக முடியும். இன்னொன்று ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கும் போகணும்னா ரொம்ப நல்லது. எதில் வந்து கம்யூனிட்டி ரேங்க் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக காமிக்குதோ அந்த போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு போயிருங்க, ஓகேவா? ஓவராலாக பார்த்தோன்னா எல்லோரும் கட் ஆஃப்க்கெலாம் பயப்படாதீங்க. இப்போ அதுக்கு தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருந்தேன், கட் ஆஃப்க்கு பயப்படாதீங்க. ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ வந்து மற்றவங்க சொல்கிறத நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் என்ன கொஸ்டின், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கீங்களோ அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அடுத்த அதாவது 180 இப்போ நீங்கள் வந்து 180+ கொஸ்டினே கரெக்டாக இருந்தாலும் அடுத்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, அதுக்கு படிங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுனவங்க அதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க, அதுக்கு படிங்க. அடுத்தடுத்து படிச்சுட்டே இருங்க. இதிலே வந்து தேங்கி உட்காந்துடக்கூடாது. நம்ம இந்த கட் ஆஃப் என்ன, இந்த ஆன்சருக்கு என்னன்னு சொல்லி இதிலே உட்காந்துடக்கூடாது. ஓ, எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு 3-4 days எல்லாருக்கும் இருக்கிற ஃபீல் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெக்கவர் ஆகி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்குன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிடணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படிக்கணும். சும்மா படிக்கிறோன்ட்டு புக் எடுத்துகிட்டு அப்படியே ரீட் பண்ணிகிட்டே போகக்கூடாது, ஓகேவா? ஓகே, எதுக்கும் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு வந்து மாடரேட்டாக தான், ஈஸின்னு ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. மாடரேட்டாக இருந்துச்சு, டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து டைம் அதிகமாக எடுக்கிறதுனாலே அதிகமான பேர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிறையா கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று, ஏபிசிடி கவுண்ட் பண்ணி எழுதுறதுல நிறைய பேர் தப்பு விட்டுருப்பாங்க. ஸோ வந்து எதுவும் பயப்படாதீங்க. மோஸ்ட்லி வந்து 160 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருந்தீங்கனாலே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கூப்பிடும்போதும் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா? இதுதான் கன்க்ளூஷன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் அப்படின்றது கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வரும், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.